டிஎன்பிஎஸ்சியோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நாளில் ரெண்டு செய்தி வெளியிட்டிருக்காங்க. நேற்றைய தினமான மார்ச் 8 இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன செய்தி அப்படின்னா, நவம்பர் 15, 2022 ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. தமிழ்நாடு மருத்துவ பணி அடங்கிய உளவியல் உதவி பேராசிரியர் உடன் கலந்த மருத்துவ உதவியாளர் பதவிக்கு எழுத்து தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லி, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து மார்ச் 14 செவ்வாய்க்கிழமை காலையிலையும் மதியமும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சென்னை தேர்வு மையத்தில் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் tnpsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் tnpsc.exams.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் இதை வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. நீங்கள் வெப்சைட்குள்ளே போய் ஓடிஆர் லாகின் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் உங்களோட விண்ணப்ப எண்ணும் பிறந்த தேதியும் அதில் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். இதுதான் வந்து முதல் செய்தி வெளியீடு. அடுத்தது ரெண்டாவது செய்தி என்னென்னு பார்ப்போம். இந்த ரெண்டாவது செய்தி நேற்றைய தினமான மார்ச் 8 வெளிவந்திருக்கு. அந்த செய்தி என்னென்னு பார்ப்போம். நவம்பர் 18, 2022 ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளிவந்தது. அதன்படி நேரடி நியமனத்தில் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு பணிக்குள்ளே வரக்கூடிய கால்நடை உதவி மருத்துவர் பதவிக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அந்த தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 15 காலையிலையும் மதியமும் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போது அந்த கணினி வழி தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வழக்கம் போல் www.tnpsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளேயும் www.tnpsc.exams.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளேயும் போய் உங்களோட ஓடிஆர் பேஜில் லாகின் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் விண்ணப்ப எண், பிறந்த தேதி அதை வந்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டு செய்தியை தான் டிஎன்பிஎஸ்சி நேற்றைய தினமான மார்ச் 8 வெளியிட்டிருக்காங்க.